உள்ள மகிழ உன்னதமான ஆடைகள் வாங்க ஆடைகளின் அரண்மனை ஆதிகாலத்து அலங்கார மாளிகை. பண்டிகைனாலே உற்சாகம், அடையார் ஆனந்த பவன்னாலே சந்தோஷம், அடையார் ஆனந்த பவன் உணர்வோடு கலந்த சுவை. அம்பானி மாதிரி ஒரு லைஃப், அறந்தாங்கி நிஷா மாதிரி ஒரு வைஃப் வேணும்னு தானங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆசிரமமோ இல்ல ஒரு சிலருக்கு நல்லது செய்யற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படின்னு தான் ஜிபி முத்து ஆசைப்படுறாரு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 குள்ள இருக்கிற ஜிபி முத்து அவருடைய யதார்த்தமான பேச்சு மூலியமாவும் அவருடைய நல்ல மனசு மூலியமாவும் பலருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. முக்கியமா அசீம் இப்போ அவர்கிட்ட கேட்ட கேள்விதான், நீங்க எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், சூப்பர் ஸ்டாரா கூட ஆகலாம், உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு. அதுக்கு ஜிபி முத்து சொன்னது என்னன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆசிரமம் கட்டணும், ஒரு சிலருக்கு நல்லது நடக்கிற மாதிரியா என்னால என்ன முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னு. 60 கேமராஸ் இருக்கிறதுனால இப்படி சொல்றீங்களா அப்படின்னு அசீம் கேட்க, கேமரா முன்னாடி கேமரா பின்னாடி எல்லாம் இல்ல, என்ன நீங்க தனியா கேமரா முன்னாடின்றதுனால எல்லாம் இல்ல, என்ன நீங்க தனியா கூப்பிட்டு போய் கேட்டாலும் நான் இதைதான் சொல்லுவேன் அப்படின்னு ஜிபி முத்து சொல்லிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஜிபி முத்து பத்தி நல்லா தெரியும், அவர் பிக் பாஸ் குள்ள எப்படி விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு புறம் அவருடைய குழந்தைகளை அவர் பாத்துக்கிறதையும் தாண்டி சமீபத்துல உயிரிழந்த அவருடைய தம்பியுடைய குழந்தைகளையும் அவரு அவருடைய குழந்தைகளா எடுத்து வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. அதையும் தாண்டி பிக் பாஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய குழந்தைகளை மிஸ் பண்றேன், மனைவியை மிஸ் பண்றேன்னு சொன்னதோட சேர்த்து அவருடைய தம்பி குழந்தைகளையும் அவர் மிஸ் பண்றதாதான் அவங்களுடைய பேரையும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனுஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காய்ச்சல் வந்தப்பையும் என்ன மனுஷன் ஆயவன் அப்படின்ற மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. அண்ட் தேவையில்லாத இடங்கள்ல பேசாம தேவையுள்ள விஷயங்களை செஞ்சுட்டு வேலைகளை பார்த்துட்டு தன்னுடைய 41 வயசுலயும் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவருடைய இந்த ஒரு எண்ணத்தை பத்தியும் ஆசிரமம் வைக்கணும் அப்படின்னு இவர் ஆசைப்படுறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம். கல்யாணம் ஆகாத ஆண்களுடைய மனசுல என்னங்க ஓடிட்டு இருக்கு? அம்பானி மாதிரி ஒரு லைஃப், அறந்தாங்கி நிஷா மாதிரி ஒரு வைஃப் வேணும்னு தானங்க. பெண்களுக்கு தான் ஈகோ அதிகம், பெண்களுக்கு தான் ஈகோ அதிகம். அப்பா ராஜ்மோகன், அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்ததுனால உங்களை எல்லாம் மரியாதையா திட்டுறேன். திமிரு பிடிச்சவன கூட பைத்தியம் பிடிக்கிற மாதிரி காதலிக்க முடியும்னா எங்க பெண்களால முடியுங்க. விளங்காம இருக்கிறவன் வீட்டுல கூட விளக்கேத்துறதுக்கு எங்க பெண்களால தாங்க முடியும். சொல்லி காட்டாம உங்களுக்கு என்ன இட்லியா ஊட்டி விடுவாங்க? சொல்லி காட்டுவோம். இஷ்டம்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே போங்க. ஆம்பளை பிள்ளைய பெத்தீங்கன்னா அவ வீட்டுல விருந்து சாப்பிடலாம், பொம்பளை பிள்ளைய பெத்தீங்கன்னா அவ வீட்டுல நீங்க இருந்து சாப்பிடலாம். அதுதான் பொம்பளை பிள்ளை. இது மாதிரி அவையடக்கமா தன்னடக்கமா பேசி யாரையுமே நான் பார்த்ததில்ல. மகிழ உன்னதமான ஆடைகள் வாங்க ஆடைகளின் அரண்மனை ஆதிகாலத்து அலங்கார மாளிகை. பண்டிகைனாலே உற்சாகம், அடையார் ஆனந்த பவன்னாலே சந்தோஷம், அடையார் ஆனந்த பவன் உணர்வோடு கலந்த சுவை.